MCR antiviral shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ். அதிமுக கூட்டணியில் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சிக்கு எழும்பூர் தொகுதியும் பசும்பன் தேசிய கழகத்திற்கு மதுரை மத்திய தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டு கட்சிகளும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றன. நேற்று 171 தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் தற்போது எம்எல்ஏக்களாக உள்ள 41 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதில் முன்னாள் அமைச்சர் செம்மலை, அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட மணிகண்டன், டிடிவி ஆதரவு நிலைப்பாடு எடுத்த கள்ளக்குறிச்சி பிரபு, விருத்தாச்சலம் கலைச்செல்வன், அறந்தாங்கி ரத்னசபாபதி, கம்பம் ஜக்கையன் உள்ளிட்டோர் அடக்கம். ஜம்மு காஷ்மீர் அவந்திபுரா மாவட்டத்தில் புல்வாமா போல திட்டமிடப்பட்ட மிகப்பெரிய பயங்கரவாத செயல் தடுக்கப்பட்டு சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தில் இருந்து 25 கிலோ வெடிமருந்து கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய எல்லை வழியாக வங்கதேசத்திற்கு கடத்த முயன்ற 476,000 கால்நடைகள் கடந்த 5 ஆண்டில் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். தனுஷ்கோடி கடலில் அத்துமீறி நுழைந்த இலங்கை தலைமன்னாரைச் சேர்ந்த அருள் குருஷ், ரேகன் பாவ்யா ஆகிய இருவரையும் இந்திய கடற்படையினர் ஹெலிகாப்டர் மூலம் மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் கியூ பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி முக்கன்பாலம் அருகே திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் போதும் பொன்னு, தங்கமணி, வள்ளிக்கண்ணு ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி விடுதியில் தங்கி படிக்கும் 12 வகுப்பு மாணவிகள் 5 பேருக்கு 2 நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து அப்பள்ளியில் படிக்கும் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதில் மேலும் 11 மாணவிகளுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அப்பள்ளிக்கூடத்திற்கு 7 நாட்களுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த அன்பில் கிராமத்தில் ஆச்சிராமவல்லி அம்மன் கோவில் திருவிழா நேற்று நடைபெற்றது. திருவிழாவில் 2 தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மீது ஒரு கும்பல் சோடா பாட்டில் மற்றும் கற்களை வீசியது. இதில் 6 போலீசார் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக 17 பேரை லால்குடி போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. CR antiviral shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 23 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் பாமக சார்பில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி பெண்ணாகரம் தொகுதியில் பாமக தலைவர் GK மணி போட்டியிடுகிறார். ஜெயங்கொண்டம் தொகுதியில் பாலு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த தொகுதியை எதிர்பார்த்து இருந்த வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி அப்பொறுப்பில் இருந்தும் பாமகவில் இருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் ஆதித்தமிழர் பேரவை கட்சிக்கு அவிநாசி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் அக்கட்சியின் தலைவர் அதியமான் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். அவிநாசி தொகுதியில் அதிமுக சார்பில் சபாநாயகர் தனபால் மீண்டும் போட்டியிடுகிறார். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நந்திகிராம் தொகுதியில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு பிருலியாவில் உள்ள கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு தனது கார் அருகில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 5 பேர் திறந்த நிலையில் இருந்த காரின் முன்பக்க கதவை தள்ளியதில் அது மம்தாவின் காலில் பலமாக மோதி பலத்த காயத்தை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து மம்தா மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பில் இருந்து வருகிறார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், மம்தா பானர்ஜி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வெட்கக்கேடானது, இது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என குற்றம் சாட்டியுள்ளார். தபால் நிலைய சேமிப்பு கணக்கில் இருந்து பணத்தை எடுப்பவர்களுக்கு அடுத்த மாதம் 1 தேதி முதல் 25 ரூபாய் கட்டணம் விதிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் தவறானது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. சொன்ன மாதிரி செயின்களுக்கு 3 முதல் 7% சேதாரம். தங்க மயில்ல மாலை நெக்லஸ்க்கு 7% இருந்து
வளையல்களுக்கு 6% முதல் சேதாரம். பெரும்பான்மையான வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்ல. எல்லார் முகத்திலயும் தங்க ஸ்மைல். அதுக்கு காரணம் தங்க மயில். தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.